தமிழ்நாடு எடுத்துக்கங்க, வில்லேஜஸ்லாம் இல்லை அப்படின்னா சென்னை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. நீங்க கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு எங்கிருந்து காய் வருது? எல்லா வில்லேஜ்ல இருந்து தான் சார் வருது. ஆமாம் சார். அதனால வில்லேஜுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். அங்கே ஆரம்பிச்சாதான் இவருக்கு வளர்ச்சியே க்ரோவாக இருக்கும். ஏன்னா இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிதான், 100% நஷ்டம் இல்லாதது தான் இந்த ஃபினோ வங்கி. ரொம்ப வாண்டட் இருக்கிறதே வில்லேஜஸ்ல தான் சார். வில்லேஜஸ் மக்களுக்கோசரமே தான் இந்த ஃபினோ வங்கியை வந்து தனிநபர் வங்கியா கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. எல்லாருமே தன்னுடைய பிஸ்னஸ் எங்க ஆரம்பிக்கிறாங்க? நகரத்துல. அப்ப நகரத்திலே எல்லாரும் தன்னுடைய பிசினஸ் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வில்லேஜஸ்க்கு போய் சேர்றதே கிடையாது சார். அதனாலதான் வில்லேஜஸ்க்கு வந்து போய் சேரணும். இப்ப பாருங்களேன், நம்ம ஸ்டேட் வங்கி இந்தியன் வங்கியை வந்துட்டு வில்லேஜஸ்ல ஒரு 2000 பேர் இருக்கிற இடத்துல, அப்படி கூட கேட்கல கவர்மெண்ட், ஒரு 5000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன வங்கி ஸ்மால் பிரான்ச் ஒன்று போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. நாங்க இந்தியாவை டிஜிட்டலா மாத்தணும், ஒரு ஸ்மால் பிரான்ச் போட்டு கொடுங்கன்னு கேட்டப்ப இவங்கெல்லாம் என்ன தெரியுங்களா சொன்னாங்க, ஒரு ஸ்டேட் பேங்க் ஒரு கிராமத்துல ஒரு 2000 பேர் இருக்கிற இடத்துல ஆரம்பிக்கணும்னா ஒரு பில்டிங், ரெண்ட்டு, அட்வான்ஸு, கரண்ட் பில்லு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பேசிக்கா ஒரு பிரான்ச் ரன் ஆகுறதுக்கு எங்களுக்கு மாசத்துக்கு 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் செலவாகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களால் முடியாதுட்டாங்க, 2000 பேர்ல வருமானம் எடுக்க முடியாது அவங்களால. அதனால கவர்மெண்ட் சிந்திச்சு செயல்பட்டு படித்த இளைஞர்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், ரிட்டையர் ஆகிட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், மாற்றுத் திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், குழுவில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் செய்யறதுக்கான ஒரு அருமையான, இன்னும் சொல்ல போனா இது ஒரு பேங்க் ஜாப். ஒரு பேங்குக்கு வேலைக்கு போகணும்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும், 5 வருஷமா 2-3 வருஷம் படிக்கணும் அந்த கோர்ஸு, அப்புறமா வந்து எக்ஸாம் எழுதணும், அப்புறம் பாஸ் பண்ணணும், இவ்வளோ வேலைகள் இருக்கு சார். இது அவ்வளோ சின்னதாக்கி கவர்மெண்ட் கொடுக்குது. வெறும் பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தால் போதும், உங்களுக்கு நாங்கள் வங்கி லைசன்ஸ் கொடுக்குறோம், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ வில்லேஜஸில் தான் இந்த பிஸ்னஸுக்கு தேவையான மக்கள் இருக்கிறார்கள். அதனால வில்லேஜஸ்ல வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அதை தான் சொல்றேன். வில்லேஜஸ்ல ஆரம்பிக்கிறதுனால அவருக்கு வருமானம் வராது, வில்லேஜில் ஆரம்பிக்கலாமாங்கிறது. வில்லேஜஸ் தான் அடிப்படை, ஒரு நாட்டோட அடிப்படையே வந்து கிராமங்கள் தான். அதனால நீங்க பயப்பட தேவையில்ல, வில்லேஜஸ் அவருக்கு அருமையா கை கொடுக்கும். சார் இப்ப என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா, பேசிக்கா அவர் வந்து இப்ப ஷாப் வச்சு பண்ண போறாரா இல்ல வீட்டுல இருந்து பண்றாரா? வீட்டுலதான் சார். சரி சரி, ஸோ எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத பாத்துட்டு அப்புறம் ஷாப் வச்சுக்கலாம் இல்லையா? அதனால என்ன பண்றீங்கன்னா பாருங்க சார், மிஷின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரு மினிமம் ஸ்டார்ட் பண்றதுக்கு 3500 இருந்தாவே போதும். ஒரு ஃபிங்கர் வைக்கிற மிஷினை வச்சுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 6500 ரூபா இருந்ததுன்னா ஒரு ஏடிஎம் மிஷின், கார்டு ஸ்வைப் பண்ற மிஷின், ஒரு ஃபிங்கர் வைக்கிற மிஷின், லைசன்ஸ், இதெல்லாம் கொடுத்துருவோம். இதுவே வந்து 14000 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு ஃபிங்கர் வைக்கிற மிஷின் ப்ளூடூத்லயோ, இப்போ நான் சொன்னது இந்த 6000 சில்லறையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேபிள் வரும், ஒயரில் தான் வரும், சொருகணும், மொபைலில் சொருகணும் அல்லது சிஸ்டத்தில் சொருகி தான் ஒர்க் பண்ணணும். 14000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் பிரிண்டர், ஒரு ப்ளூடூத்து ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினு, ஒரு ஏடிஎம் மிஷினு, லைசன்ஸு, பேனரு, போர்டு, இதெல்லாமே அந்த பேக்கேஜில் கொடுத்துருவோம். என்ன சார் வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டா கூட நம்ம தான் எடுத்துக்கணும், தப்பா நினைச்சுக்கோங்க. அதனால வந்துட்டு பில் கொடுத்தா பெட்டராக இருக்கும். இதை விட்டா 25000 ரூபாயில் ஒரு பேக்கேஜ் இருக்கு, அது வந்து ஒரே மிஷினாக வரும். இந்த பெட்ரோல் பங்கெல்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா? ஆமாம் சார். மேலே பில்லு வரும், கார்டு ஸ்வைப் பண்ணோடனே பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி மிஷின்லையே முன்னாடி ஆண்ட்ராய்டு டேப் வரும், மேலே பில்லு வரும், கார்டு ஸ்வைப் பண்ணுற மாதிரி வரும், அது கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் வரும். இதுதான் பேக்கேஜஸ், இது போதும். நீங்கள் எந்த பேக்கேஜை விரும்புகிறீங்களோ அந்த பேக்கேஜை எடுத்து பண்ணலாம். நான் வந்து சஜஷன் ஸ்டார்டிங்ல இருந்து போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு 6000 ரூபா பேக்கேஜ் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா ஒரு 3500 ரூபா பேக்கேஜ் வாங்கிக்கிங்க, இதுல இருந்து மூவ் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ சில பேர் வந்து நல்லா பண்றாங்க, ஏன்னா ஏற்கனவே வந்து பிசினஸ்ல இருப்பாங்க,
இந்த நேற்று கூட ஒருத்தர் பேசினார் சார், நான் ஏற்கனவே ஏஐபிஎஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அருமையா இருக்கு, பட்டு எனக்கு வந்துட்டு ஒரு இப்போ நல்லா பெரிய லெவலில் பேங்காக நடத்தணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா டெய்லி வாக்கிங் கஸ்டமரே அவருக்கு ஒரு நாளைக்கு 50 பேர் வராங்களாம் அவரோட சென்டருக்கு. ஓகே, ஸோ எனக்கு வருமானம் இப்போ போதுமானதாக இருக்குது சார், இதை ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் ஃபினோ பேங்கை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும், நல்லா நீட்டாக டிசைன் பண்ணி பண்ணணும். அதுக்கு என்ன சார் உங்கள் ஒப்பீனியன் கேட்கும்போது தான் நான் சொன்ன மாதிரி தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே அவர் பண்ணினதில் எந்த நஷ்டமும் இல்லைன்னு அவர் உணர்ந்துட்டார். இதுக்கு மேலே அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறதுலாம் அவருக்கு லாபம் தான். லைஃப் டைம் ஃபுல்லாக இது வந்து நம்ம வங்கி நடத்த போகிறோம். ரெண்டாவது, இதில் 1% நஷ்டம் கிடையாது சார், 1% கூட, 100% லாபம் தான். ஆனால் எவ்வளோ லாபம் ஈட்டணுங்கிறது அவங்களோட உழைப்பை பொறுத்து தான் அமையும், மக்கள் தொகையை பொறுத்து அமையும். இது நம்ம வந்து இப்போ உடனடியாக முடிவு சொல்ல முடியாது. மினிமம் ஒரு 15,000, அதிகபட்சம் ஒரு 20,000, ஒரு நார்மலான ஒர்க்குக்கு. இல்லை சார், நல்ல ஹார்ட் ஒர்க் போடுறோன்னா 1 லட்ச ரூபா வரைக்குமே சம்பாதிக்கலாம் மாதம். நம்ம போயிட்டு வெளியில் வேலை பார்க்கறதுக்கு பதிலாக, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வெளியே வேலை பார்க்கறதுக்கு பதிலாக இது பெட்டராக இருக்கும் சார். சரி சார், இப்போ நம்ம பிசி சொல்லுங்க சொன்னீங்கப்பா, வீடியோ கேட்டுங்க. இப்போ நேர்கள் வந்து ஒரு இந்தியன் பேங்க் தான் இருக்கு எங்க ரிலேட்டிவ்ல வந்து, அவங்ககிட்ட பிசி தரலனாலும் நம்ம வந்து அமௌண்ட் வித்ரா போயிட்டு டெபாசிட் இது நம்ம இது மூலயமா பண்ணலாம் அப்படின்னு அவங்க நமக்கு அந்த பிசிங்கிறவங்கள தான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி எங்களுக்கு 2,000 பேருக்கு ஒரு வங்கிகள் வேணும்னு சொல்லிட்டு இந்திய கவர்மெண்ட் கேட்கறப்போ இந்த மற்ற வங்கிகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ஒரு தனி நபரை ஒரு பிசிங்கிற பேர்ல ஒருத்தரை வச்சுக்கிறோம், ஆனா எங்களால வங்கி ஆரம்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இந்த ரூல்ஸ். ஏன் அப்படின்னா, ஓய்வூதிய திட்டத்துல வயதான முதியவர்களுக்கு வந்து அந்தந்த ஊர்லயே பேங்க் இருந்தா அவங்கவுங்க அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் கவர்மெண்டோட கணக்கு. மற்றபடிக்கு அதாவது விவசாயிகள் வேலைக்கு போறவங்க இவங்களோட நேரமெல்லாம் மிச்சமாகும். ரெண்டாவது, இவங்க வந்துட்டு எங்கேயும் எங்கேயும் போக தேவையில்ல, பஸ் ஏறி போக தேவையில்ல, பணம் அங்கேயே கிடைக்கும், வேலை வேலைக்கு போயிட்டு வந்து 7 மணிக்கு கூட பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கேட்டாங்க. ஆனால் இந்த ஓய்வூதியதாரர்களுக்கு மட்டும் வயசானவங்க எழுந்தே வர முடியாது இல்லையா, அதனால என்ன பண்ணிக்கிட்டாங்க, இருக்கிற வங்கிகள் எல்லாம் நாங்கள் வேணால் ஒரு பிசி போட்டுக்கிறோன்னு அவங்க ஒரு கார்பரேட்டுக்கிட்ட அந்த கான்ட்ராக்டை கொடுத்து அந்த கார்பரேட் மூலமாக லோக்கலில் யாரையாவது ஒருத்தரை வச்சு அந்த இதை கொடுப்பாங்க. அது வந்து சும்மா நார்மலாக அவங்களுக்கு ஒரு 5,000 அவ்வளோதான் கிடைக்குமே. அதில் நிறையா பேர் பிசியிலேருந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை, நான் வந்துட்டு எனக்கு எப்பினோக்கு வந்துடுறேன் வந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு லிமிட்டு வரையறுக்கப்படும் சார். அவங்க செய்யற ப்ராசஸ் நம்ம செய்ய முடியாதுங்களா? இப்போ இதுல என்னென்ன சர்வீஸ் பண்ண முடியும்? அவங்க செய்யறது 1 ப்ராசஸ், நாம செய்யறது 100 ப்ராசஸ், சரிங்களா? அவங்க இந்தியன் பேங்க்ல இருந்து வராங்கன்னா இந்தியன் பேங்க் பணத்தை தான் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம இருக்கக்கூடிய அத்தனை வங்கிகளோட பணத்தையும் எடுத்து கொடுக்க முடியும், ஓகேங்களா? அவங்க அதே மாதிரி இப்போ இதில் சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஐபிஎஸ்ல ரேகை வச்சு எல்லா வங்கிகளோட பணத்தையும் எடுத்து கொடுக்கலாம் சார். எக்ஸப்ட் பிசி பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களோட வங்கிகளை தான் அவங்க ஊக்குவிப்பாங்க. நீங்கள் எங்கள் வங்கியில் போயிட்டு பணம் வசூல் பண்ணுங்கள், எங்கள் வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, இதை தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து எல்லா வங்கியிலிருந்தும் பணம் எடுத்து தரவும் முடியும், அனைத்து வங்கிகளுக்கும் பணம் போடவும் முடியும், ஏஐபிஎஸ் ஆதார் மூலமாக ரேகை வச்சும் பணம் எடுத்து தர முடியும், அண்டு ஏடிஎம் கார்டு மூலமாகவும் எல்லா வங்கிகளையுமே நம்மளால் கையாள முடியும். அதுதான் வந்து நம்மள நம்ம கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த வங்கியை ரொம்ப விருப்பப்பட்டு கொண்டு வந்தது. இந்த 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 சிஸ்டம் வேணும், ஒரு வங்கியோட சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டு கொண்டு வந்து நம்மளை தான் வளர்த்து விட்ருக்குது. ஃபினோ வங்கியை தான் கவர்மெண்ட் வளர்த்து விட்ருக்குது. எங்கள் 2016 பேமெண்ட் லைசன்ஸ் கொடுத்தாங்க. ஃபினோ வங்கி சிறப்பாக செயல்பட்டதுனால 2021 மார்ச் மாதம் ஷெட்யூல்டு வங்கியாக கொடுத்துட்டாங்க லைசன்ஸ். கிடையாது எந்த அமௌண்டா இருந்தாலும் நீங்க ரேகையை வச்சு எடுத்துடலாம், ஏடிஎம்லயும் எடுத்துடலாம். இதுல எக்ஸப்டா கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க வேணும்னா ஆரம்ப அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதுக்கு ஏடிஎம் கார்டு வராது. இப்போ 100 நாள் வேலை பாருங்க, முந்தா நாள் உங்க ஏரியால தான் செஞ்சின்னு ஒரு ஊர்ல தான் 100 நாள் வேலை வாய்ப்பு செய்யற இடத்துலயே போய் கேம்ப் மாதிரி போட்டு, நம்ம ரீட்டைலர் ஒருத்தர் கேம்ப் போட்டு ஒரு 100 அக்கௌண்ட் ஒரே நாளில் அவங்களுக்கு எல்லாம் ஓபன் பண்ணி கொடுத்தாரு, 100 ரூபா வாங்கிட்டு. ஆனா அதுக்கு ஏடிஎம் கார்டு கிடையாது. அந்த என்ஆர்ஐ அமௌண்ட் எல்லாம் 100% அவங்களுக்கு இந்த நம்ம பேங்கே வந்துடும் சார், நம்ம அடுத்த வங்கிகளை நம்பியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வங்கிக்கே வந்துடும், நீங்க ஒரு கேம்ப் போட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துடலாம். போயிட்டு அங்க ஒரு 500 பேர் இருக்காங்களா, 500 பேருக்கும் போய் ஒரே நாளில் ஆளுக்கு 100 ரூபா கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு ஆரம்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா
அடுத்த மாசத்துல வந்து 500 பேரும் வந்து உங்க உங்களோட அவர்கிட்ட தான் பணம் எடுப்பாங்க. அதனால வந்துட்டு நமக்கு வந்து நிறைய சௌகரியங்களை செஞ்சு கொடுத்துருக்கு சார். ஒரு இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கவே டைம் எடுத்துக்குது, ஆனா நம்மளால 15 நிமிஷத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுப்போம். நம்ம ஏடிஎம் கார்டை எந்த ஏடிஎம்ல வேணாலும் போட்டு பணம் எடுத்து கொள்ளலாம். கூகுள் பே, போன்பே எதுல வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், ஸ்டேட் வங்கிக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுதோ அதுவே நமக்கும் செல்லுபடியாகும். கூடுதலாக நம்மளை கை குழந்தையாக கருதி, நம்ம இப்பதான் வளர்ந்து வரோங்கிறதுனால நமக்கு கூடுதல் சலுகையும் இந்தியன் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நமக்கு கொடுத்திருக்கிறது. அதுதான் இந்த இது. சொல்லுங்க சார். ரெண்டாவது எங்க டீம்ல நீங்க ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு வந்து பேனரு, போர்டு, ஏடிஎம் கார்டு, பாஸ்புக், பிரிண்டர் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அப்டேட்ல நீங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக்ரோ ஏடிஎம் மிஷின் வாங்கிக்கலாம், அண்டு பேனரு, போர்டு, பாஸ்புக்கு, ஏடிஎம் கார்டு இதெல்லாமே வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். எந்த விதத்துலயும் அவர் நஷ்டப்பட மாட்டார். இப்ப இந்த பேக்கேஜுக்காக பண்ற செலவு தான், மற்றபடிக்கு அவர் எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிற பேச்சு. அதான் ஜாப் டெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நாளா எம்காம் முடிஞ்சுட்டு ஒர்க் பண்ணாம இருந்துட்டு சரி, நான் அவரே பார்த்துதான் கேட்டாரு, இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காரு. ஸோ அதை நானும் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி பண்ணி சட்டமா சொல்லலாம் அப்படின்றத சர்வை பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதாவது நம்ம கவர்மெண்ட் வேலையவே தேடிக்கிட்டு இருக்கூடாது சார். பிரைவேட் வேலையெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், நம்மளை போட்டு ரொம்ப டைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த காலத்துலலாம் கவர்மெண்ட்ல பென்ஷன் கூட கிடையாது. அதனால அதை நாம அது ஈக்குவலா தான் சார் இருக்கும். அதனால அதை தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா கேளுங்களேன், பிசினஸ் பண்றவங்க ஒரு 5 வருடமோ 10 வருஷமோ கரெக்டா நுட்பமா நஷ்டமே வராது அப்படிங்கிற ஒரு பிசினஸ் பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறமா அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்துக்கலாம். ஆனா இப்ப நீங்க ஒரு அரசாங்க அதிகாரியே எடுத்துக்கங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அரசாங்க அதிகாரினா என்ன பண்ணணும், உங்களுக்கு டியூட்டி எந்த இடத்துல போறாங்களோ அந்த இடத்துக்கு நீங்க போய்தானே ஆகணும். கண்டிப்பாக போகணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும், இவ்வளவுதான் நான் வந்து இது விடுமுறை எடுத்துக்கணும்னு ஒரு அளவு இருக்கும். அதை தாண்டியும் உங்களால் விடுமுறை எடுக்க முடியாது. எந்த ஊரில் டியூட்டி போட்டாலும் போகணும், எதுக்கு போனாலும் போகணும். ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனு ஒரு அந்த குறிப்பிட்ட காலங்கள் கடுமையாக தான் இருக்கும். அந்த பிஸ்னஸ் மேனை அந்த தொழிலை செலக்ட் பண்ணுறதுல கவனம் செலுத்தணும். நல்லா தொழிலை சரியான தொழிலை செலக்ட் பண்ணிட்டு நஷ்டம் வராத தொழிலாக முதல்ல இறங்கணும். எப்போவுமே பிஸ்னஸ்க்கு முதல்ல வரவங்க நஷ்டமே வராதுன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் வரணும். நஷ்டம் வர பிஸ்னஸில் இறங்கி இருக்கிற பணத்தையும் சில சமயம் வந்து பிஸ்னஸ்னாவே போயிடும். அதுலேயே நஷ்டம் இல்லாத பிஸ்னஸ் தான். நான் குறிப்பாக சொல்கிறேன் பாருங்க, இரும்பு பிஸ்னஸில் உள்ள போனவங்க இது வரைக்கும் நஷ்டப்பட்டதே கிடையாது. இரும்பு வந்து என்றுமே நஷ்டம் கிடையாது, இரும்பு பிஸ்னஸ்ஸு. அது மாதிரி இந்த டீ கடை வச்சவங்க கூட, மளிகை கடை, இவங்கெல்லாம் கூட மேக்ஸிமம் எந்த நஷ்டம் பட்டது கிடையாது. இதையெல்லாம் விட சிறப்பாக நஷ்டமே இல்லைன்னு 100% நான் எழுதியே தரேன். அப்படி ஒரு பிஸ்னஸ் தான் பேங்கிங் செக்டர். இப்போ என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட்னா, உங்களுடைய அவரை வந்து நீங்க பேங்க்ல வந்து வேலை செய்யறதுக்கு பதிலா உங்களை உங்க இடத்துலயே பேங்க் வேலை செய்ய வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஜாபுக்கு ஜாபும் ஆச்சு, நீங்க வங்கி முதலாளிங்கிற பேரு, நீங்களே நிர்வாகி, எல்லாமே பண்றீங்க. ஸோ வர லாபமும் உங்களுக்கு வந்துருது. இப்போ இன்னொரு விஷயம் மட்டும் சொல்றேன் பாருங்க, ஸ்டேட் வங்கி ஆரம்பிக்கணும்னா நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குதுன்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். ஆனால் பினோ வங்கிக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு மாசம் 20,000 ரூபா உங்களுக்கு கமிஷன் பேஸ்லயே வருதுன்னு சொல்ல வரேன். நான் சின்ன வங்கிக்கு எந்த செலவும் கிடையாது, எல்லாமே அவரே பார்த்துக்கிறாரு. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்களே மிஷின் வாங்கிக்கிறீங்க, நீங்களே ஆள் நீங்களே ஒர்க் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் உங்கள் ரூம்லேயே பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் வந்து அவர் லாஸுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது இப்போ வங்கிக்கு. ஸோ வங்கிக்கு வரக்கூடிய லாபங்களில் நமக்கு வந்து அவங்க பிரித்து தரதுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 500 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரீங்க அப்படின்னா அந்த 500 அக்கௌண்ட்லேயும் இருக்கக்கூடிய அந்த டெபாசிட்டாக காசு சில பேர் எடுக்காமல் போட்டிருப்பாங்க பாருங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக அப்படியே கிடக்கும் பாருங்க, 10,000 என் அக்கௌண்ட்ல கூட ஒரு 5,000 கிடக்குதுன்னா அப்படியே விட்டுறேன்னு வச்சுங்களேன். தொடர்ந்து 30 நாள் அந்த அக்கௌண்ட்ல பணம் இருந்ததுனால் அந்த பணத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் மதர் பிரான்ச். இப்போ அவரு தான் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காருன்னா அவருக்கு தராங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் இது இருக்கு. அடுத்த இதை விட முக்கியமான விஷயம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளிலும்
நாமும் ஒரு வங்கி. அதனால் நூக் அண்ட் கார்னர்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே எந்த பயமும் கிடையாது. மக்கள் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், டெபாசிட் போடலாம், அதனால நம்ம வந்து பொறுப்பேற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. பயப்படாம நீங்க வந்துட்டு பண்ணலாம். அதுதான் என்னுடைய இது. சரி, இப்போ நம்ம இந்த பேங்க்குடைய அக்கௌண்ட் ஓப்பனிங் பர்பஸ் மட்டும் தான், ஸோ என்னோட பேங்க்கோட சர்வீஸ் வேறு என்ன இருக்குங்களா? லோன் பர்பஸ் மாதிரி அந்த மாதிரி நிறைய இருக்கு சார். சர்வீஸ் அதுவும் சொன்னேன், அந்த பேங்க் பிசிங்கிறவங்க ஒரு சர்வீஸ் தான் பண்ணுவாங்க, நம்ம வந்து பல சர்வீஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஏபிஎஸ்ல ஆதார் மூலமா பணம் எடுக்கிறது, ஆதார் மூலமா டெபாசிட் பண்ணுறது, ஏடிஎம் கார்டு மூலமா, இதெல்லாமே எல்லா வங்கிகளும் எடுக்கிறது போடுறது, அடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கறது, ஏடிஎம் கார்டு இல்லாத அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருது, அதாவது சம்பான் கரண்ட் அக்கௌண்ட்டு, சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, பிரதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, பவிஷ்யா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ஆரம்ப அக்கௌண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் தகுந்தாற் போல் இந்த அக்கௌண்ட்ஸே இருக்குது. இது இது அடுத்து பார்த்தீங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபர், நீங்கள் எந்த வங்கிகளுக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கக்கூடிய ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், டூ வீலர் ஃபோர் வீலர் இன்சூரன்ஸு, எல்என்டி, பஜாஜ், முத்தூட் ஃபைனான்ஸு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸோட கலெக்ஷன், இது எல்லாமே இதில் கட்டலாம் சார். காலையில 10:30 தான் திறப்பாங்க, 3:30 எல்லாம் மூடிடுவாங்க இல்லையா? ஆனா நாம என்ன பண்ணுவோம், காலையில நேரமா திறக்கலாம், மக்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிசினஸ் பண்ணுவோம். மக்களை நம்பிதான் நம்ம பிசினஸ்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், நேரமா திறந்துட்டு கொஞ்சம் லேட்டா மூடுவோம். அப்ப மக்கள் வந்துட்டு காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி போ, காலையிலயே வருது ஒரு அம்மா, கண்ணே எங்க பேத்திக்கு ஸ்காலர்ஷிப் கட்டணுமாப்பா, ஒரு 500 ரூபா பணம் எடுக்கணும், நான் ரேக வைக்கிறேன், கொஞ்சம் என் பேத்திக்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு ஒரு 7 மணிக்கே வந்து சொல்லுது, நான் வேலைக்கு போறேங்குது. அப்ப எளிமையா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி தருவோம், அந்த வங்கிகளால அப்படி பண்ணி தர முடியாது. இதுதான் நமக்கு அவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதுதான் அவங்க வந்து நம்ம எனி டைம், இப்போ நான் இருக்கிற இடத்துலயே எனக்கு ஒரு சர்வீஸ் கிடைக்குதுன்னா அதை விரும்புவனா, இல்ல ஒரு 10 கிலோமீட்டர் போய் எடுத்துக்கணும்னு விரும்புவனா? இருக்கிற இடத்துல கிடைக்கிறது தான் விரும்புவேன். அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி எந்த அக்கௌண்ட் இருக்கு, அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணலாம்? அப்ப இப்ப நம்ம இந்த பேங்க் அந்த தின பேங்க் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் நம்ம அவங்களை ஓபன் பண்ண சொல்றோம் அப்படின்னா, இல்ல இல்ல நீங்க நீங்க ஓபன் பண்ணவே சொல்ல வேண்டாம், ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு பணத்தை எடுத்து கொடுத்து சர்வீஸ் கொடுங்க. அவங்களே காலப்போக்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் செய்து தரப்படுன்னு போர்டு மட்டும் போட்டு வைங்க. ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஏப்பா நீ தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தருவோம். இப்போ ஒருத்தர் பணம் எடுக்க வராங்க, இந்தியன் பேங்கோட சர்வீஸ் சர்வர் ரொம்ப டவுனா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாரு, இந்தியன் பேங்க் சர்வர் டவுனா இருக்குமா, பணம் எடுக்க முடியல, ஈவினிங் வாங்கன்னு சொல்லுவாரு. அப்போ அப்ப என்ன பண்ண நினைப்பாங்க, இந்த மாதிரி எங்க பேங்க்ல அக்கௌண்ட் இருந்ததுன்னா நாங்கள் உடனே எங்க பேங்க் சர்வர் டவுன் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இந்தியன் பேங்க்ல இருக்கிற பணத்தை நம்ம எடுக்கணும்னா அவங்க ரேக வச்சதுக்கு அப்புறம் இந்தியன் பேங்க் சர்வர் சரியா இருக்கணும், அங்கிருந்து பணம் ஆர்பிஐ சர்வருக்கு போய் ஆர்பிஐ பேங்க்ல இருந்து தான் நம்ம பேங்க் வரும். இதை உறுதிப்படுத்திட்டு தான் நம்ம வந்து கஸ்டமர் கையில காசு கொடுப்போம். இதுவே நம்ம பேங்க்லயே இருந்ததுன்னா எளிமையா ரேக வச்ச உடனே கொடுத்துடலாம். அதனால காலப்போக்குல கஸ்டமரை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட அக்கௌண்ட் கேட்பாங்க. அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பயப்படுத்தலை, யாருக்கும் திணிக்கலாம் தேவையில்லை. இங்க இருக்கிற எல்லா வங்கிகளுமே யாருக்கிட்டையும் போய் நீங்க அக்கௌண்ட்டுக்கு வாங்குவாங்கன்னு சொல்லு, எல்லா மக்களுக்கும் அக்கௌண்ட் தேவை இந்த காலத்துல, அதனால எல்லாரும் தானாவே வராங்க. அதனால நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அவர் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா 100% நஷ்டம் கிடையாது, நல்லா ஒர்க் பண்ண சொல்லுங்க, லாபம் கண்டிப்பா வரும். சரிங்க சார், இப்போ அதெல்லாம் அமௌண்ட் கண்டிப்பாக வர, இல்லை அதான் இங்கே திருவண்ணாமலையில் இருக்காங்களா அப்படின்றதான் கேட்குறேன். அவர் கான்டாக்ட் பண்ணுறீங்க சொல்லுங்க, நான் அனுப்பி வச்சுறேன். ஓகே சார், இப்போ எனக்கு எப்படி சென்ட் பண்ணுங்க, இல்லைனா பேப்பர் கால் பண்ண சொல்லிட்டுங்களா, இல்லை அதான் கேட்குறேன். எங்களுக்கு அமௌண்ட்டு இப்போ ஐடியலைஸ் காஸ்ட்னா ஒரு 1000 ரூபீஸ் கட்டி கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. நாளைக்கே கூட வர சொல்றேன். இல்ல இல்ல சார், அதாவது எல்லாருமே இளைஞர்கள் வந்து பிரைவேட் கம்பெனிகளை எதிர்நோக்கிட்டு வேலைக்கு போயிட்டு எதுக்காக கஷ்டப்படணும், இவ்வளவு ஒரு சேஃபான பிசினஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், வெறும் 5000 ரூபா வச்சிருக்கவங்க கூட
ஒரு நல்ல இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது வந்து நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு எல்லாருக்குமே, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு என் சைட்ல இருந்து அவருக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நான் பண்ணித்தரேன். சரிங்க, ஓகே சார், நீங்கள் தொடர்பு கொள்ள சொல்லுங்கள், நான் பண்ணி தரேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ.